இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னியர்ஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அதிசயமான வீடியோ காட்சி தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்னைலே பார்த்துருப்பீங்க, மாரியம்மன் கண் திறந்து பார்த்த அதிசய காட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே மாரியம்மன் கண் திறந்து பார்த்தாங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாங்க? அதே போல் அதை வந்து நான் ஏன் இப்போ உங்ககிட்ட வீடியோ மூலிமா நான் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கண் திறந்த இமேஜை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா முழு தகவல்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு அம்மனை வந்து நீங்களும் வணங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவிலில், அதாவது மாரியம்மன் கோவிலில் திடீர்னு அந்த மாரியம்மன் கண் திறந்து பார்த்த அதிசயமானது நடந்திருக்கு. ஸோ இந்த அதிசயத்தை பார்க்கும்போது அந்த அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. மேலும் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் நம்ம இமேஜ் காட்சிகள் மூலமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அம்மனுடைய சக்திக்கு நிகர் எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இதை வந்து நான் ஏன் இப்போ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தற்போது இந்த மாதம் வந்து நவராத்திரி வரப்போகுது. ஸோ நவராத்திரி வரப்போகிற இந்த டைமில் அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல்களை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலூரில் நடந்திருக்கு. வேலூரில் ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்தது. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் நடக்கலை, போன வருடம் நடந்திருக்கு. ஸோ போன வருடம் நடந்த தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன் நான் போன வருடம் நடந்ததை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ வந்து புரட்டாசியில் நவராத்திரி வருது. ஸோ நவராத்திரி வர இந்த டைமில் வந்து ஏற்கனவே இந்த வருடம் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து நம்ம பலவிதமான குழப்பங்களில் இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாள்களை வந்து நீங்கள் ஆதாரம் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நவராத்திரியில் வந்து நீங்கள் அம்மன் வழிபாடை வந்து மெயினாக செய்வீங்க. ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா நிறைய பலன்கள் பெறலாம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த தாள்களை வந்து நான் புகைப்படங்கள் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நார்மல் லைஃப் திரும்பிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இது போல் அதிசயத்தை நாம் வந்து அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் நிறையவே சாதிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த அம்மனுடைய அதிசய காட்சியும் பார்க்கலாம், அதே போல் அது எந்த கோவிலில் நடந்தது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது அந்த அம்மனுடைய இமேஜ். இதுதான் அந்த அம்மன் கண் திறந்ததாக சொல்லப்பட்ட இமேஜ் காட்சிகள். ஸோ இந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி அருகே இருக்கிற ஒரு தெருவில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு. இந்த மாரியம்மன் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் திடீர்னு மாரியம்மனுடைய கண் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திறந்தது போல் இருக்குது. இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே பரவசம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தகவல்கள் வந்து காட்டு தீ போல் பரவியிருக்கு. உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து அதிகமாக இந்த கோவிலில் வந்து அம்மனை பார்த்துருக்கின்றனர். அப்போது தான் இந்த அம்மனுடைய கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு, கண் திறந்தது எந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதை தான் வந்து இந்த இமேஜ் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. மற்ற இமேஜில் இருந்ததுக்கும் இந்த இமேஜில் இருந்ததுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது அந்த அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கே தெல்ல தெளிவாக தெரிய வருது. ஸோ இது போல் அதிசயங்கள்லாம் வந்து அடிக்கடி நடைபெறும் போது தான் வந்து அம்மனுடைய சக்தி என்ன, உண்மையாலுமே இந்த கலியுகத்தில் வந்து அம்மன்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு அதிசயமானது அந்த வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த அதிசயத்தை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வீடியோ புகைப்படங்கள் மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயனடைங்க.
அதே போல் அம்மனுடைய அதிசயத்தை வந்து உணருங்க. அதே போல் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன் ஷேர் பண்ணனா வந்து இப்போ புரட்டாசியில் நவராத்திரி வரப்போகுது. ஸோ இந்த நவராத்திரி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அதிசயத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஷேர் பண்ணுறதன் மூலியமாக அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருடம் நவராத்திரியை வந்து நீங்கள் சிறப்பான முறையில் வீட்டிலிருந்து கொண்டாடுவீங்க. ஸோ அம்மனுடைய அருளை பெறுவதற்கு இது ஒரு அற்புத வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் தற்போது சமீபத்தில் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு முருகன் கோவிலில் திடீர்னு முருகன் வந்து கண் திறந்து பார்த்த அதிசயம் நடந்தது. அதனுடைய வீடியோக்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலில் வந்து இதே போல் இமேஜ் காட்சிகள் மூலியமாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த அதிசயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக இது போல் அதிசயம் நடக்கும் போது தான் வந்து தெய்வத்துடைய சக்தி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அடிக்கடி தெரிய வருது. சரி, இது வந்து எப்போ எக்ஸாக்டாக நடந்தது, எப்படி இதை முதன் முதலாக பார்த்தாங்க, இதனுடைய கதை என்ன, இந்த கோவில் எங்கு தெளிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செங்குட்டை பஜனை கோயில் தெருவில் ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்தது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஆலயத்தில் குடியிருப்பதாக அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாகவே அதிகமாக நம்பப்பட்டு வருகின்ற ஒரு கோவில். வழக்கமாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படும். அந்த வகையில் புரட்டாசியில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து சிறப்பான வழிபாடுகள் நவராத்திரியில் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நாள் இந்த அம்மனுக்கு நவராத்திரி வழிபாடு செஞ்சு கொண்டுட்டு இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏராளமான பக்தர்கள் குவிந்து அந்த அம்மனுக்கு வந்து சிறப்பான பூஜைகள்லாம் செஞ்சு பெண்கள் எல்லாருமே வந்து நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு போவாங்களாம். அப்படி ஒரு நாள் புரட்டாசியோட நவராத்திரியில் வந்து இந்த அம்மனுக்கு பூஜை செய்யும் போது திடீர்னு அந்த அம்மனுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கும் போது திடீர்னு அந்த அம்மனுடைய கண்கள் வந்து திறந்துடுச்சான். இதை பார்த்த உடனே அங்கேருந்த பூசாரி அதுக்கப்புறம் அங்கேருந்த சில பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வியந்து பார்த்துருக்குறாங்க. உடனே அதை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து உடனே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து, அதாவது அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து உடனே வந்து அதை வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே அந்த அம்மனுடைய சிலை வந்து மற்ற நாள் இல்லாதது போல் கண் திறந்தது போல் அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அம்மன் வந்து நவராத்திரியில் வந்து நமக்கு அருள் புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து பரவசம் அடைஞ்சிட்டாங்க. உடனே இந்த விஷயம் பார்த்திங்கன்னு காட்டுத்தீ போல் வந்து நிறைய இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோவிலில் வந்து இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி கண் திறந்ததை பற்றி அந்த கோவிலில் இருக்கிறவங்கலாம் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக எப்போல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த அம்மன் கண் திறந்த அந்த அநியாயத்தை வந்து தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இந்த கதை வந்து முழுசாக தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இது வந்து மெயினாக வந்து இப்படிலாம் வந்து கண் திறந்தால் இது போல் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா, இப்படி கண் திறந்தது அதற்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரியும் சொல்லப்படுது. அதே போல் இன்னொன்று சொல்லப்படுது, இந்த மாதிரி வந்து கண் திறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது அநியாயம் நடந்ததுன்னா அந்த அநியாயத்தை வந்து அந்த அம்மன் தட்டி கேட்பாங்க, மாரியத்தா கண் திறந்ததுனால நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இப்படியும் இந்த அம்மன் கண் திறந்ததுக்கு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதே போல் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, புரட்டாசி நவராத்திரி பூஜையில் அம்மன் குளிர்ந்ததுனால இந்த மாதிரி கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பக்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. சரி, இப்படி எது ஒவ்வொரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அம்மன் கண் திறந்த அதிசயம் அதிசயம் தான். ஸோ இந்த அதிசயம் வந்து புரட்டாசி நவராத்திரியில் நடந்திருக்கு, அதுவும் போன டைம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் புரட்டாசி நவராத்திரி இன்னும் தொடங்குவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வருடம் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து அதிசயம் நடக்குமோ நடக்காதோ அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அம்மனுடைய அதிசயம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போன வருட தகவல்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் இதனுடைய அதிசயம் என்ன அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க, கண்டிப்பாக வந்து அம்மனுடைய தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனிவேஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ கண்டிப்பாக வந்து
இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது போல் அதிசயமான அம்மனுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயனடையட்டும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் அதிசயமான புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். இதே போல் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முருகன் கோவிலில் நடந்த அதிசயம், இதே போல் நடந்த அதிசயத்தை வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், அதனாலேயும் உங்களுக்கு புண்ணியம் வந்து நிறையவே கிடைக்கும். அந்த முருகனுடைய அதிசயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.